நான் ஜன்னல் அருகே உட்கார்ந்துருக்கிறேன் கதை ஜெயகாந்தன் குரல் சகி ஆமாம் நான் ஜன்னல் அண்டை தான் உட்காந்துட்டுருக்கேன் அதுக்கு என்னவா உட்காரப்படாதோ அப்படி தான் உட்காருவேன் இன்றைக்கி நேற்றுக்கா நான் அப்படி உட்காந்துட்டுருக்கேன் அடியம்மா எவ்வளவோ காலமாக உட்காந்துட்டு தான் இருக்கேன் இனிமேலும் உட்காந்துட்டு தான் இருப்பேன் என்ன தப்பு இல்லை யாருக்கு என்ன நஷ்டம் இப்போ ஒரு எப்போ பார்த்தாலும் இதே ஒரு வழக்காக பேசுகிட்டு கேட்க ஜன்னல் அண்டியே உட்காந்துருக்கா உட்காந்துட்டுருக்கான்னு ஜன்னல் அண்டை உட்காரப்படாதோ ஜன்னல் அண்டையே போகப்படாதோ அப்படின்னா வீட்டுக்கு ஜன்னல் ஒன்று எதுக்காக வைக்கணுங்கிற ஒன்றா இந்த வீட்டுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்குது பார்த்துக்கோங்க தெருவில் நின்று பார்த்தா இந்த வீடு ரொம்ப லட்சணமாக இருக்கோ இல்லையோ அந்த லட்சணமே இந்த ஜன்னல் ரெண்டுனால தான் ஜன்னல் இல்லைன்னா பார்க்க சைக்குமோ இந்த வீடு ரொம்ப பழசு தான் பழசுனாலும் பழசு அறத பழசு பழசானா என்ன அழகாக தானே இருக்கே தாத்தாவோட தாத்தாவெல்லாம் இங்கே தான் பிறந்தாலாம் இப்போ தான் அந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் பெருசு பெருசாக மாடி வீடு வந்துட்டுது ரெண்டு பெரியவா கையை பிடிச்சிட்டு ஒரு சின்ன குழந்த நிற்கிற மாதிரி இந்த வீடு குள்ளமாக நடுவில் நின்றுட்டுருக்கு சின்ன வீடு ஓட்டு வீடு வீட்டுக்கு முன்ன ரெண்டு பக்கமும் தென்னை நடுவில் வாசப்படி ரெண்டு தென்னைக்கு நேராகவும் ரெண்டு ஜன்னல் இந்த வீடு ரெண்டு கண்ணையும் திறந்துண்டு தெருவை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ஜன்னலும் இந்த வீட்டுக்கு ரெண்டு கண் மாதிரி ஜன்னல் வீட்டுக்கு கண் தானே யார் சொன்னா அப்படியே யாரும் சொல்ல எனக்கு எப்படி தோன்றது நான் தான் சொல்கிறேன் வீட்டுக்கு ஜன்னல் எதுக்கு வச்சாலாம் காற்று வர்றதுக்கு வீடு தெருவை பார்க்குறதுக்கு வீட்டில் இருக்கிறவா மூச்சு விடுறதுக்கு வீட்டில் இருக்கிறவா தெருவில் நடக்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கு ஏன் பார்க்கணும் நான் கேட்குறேள் நான் நான் கேட்டாள் ஏன் பார்க்கப்படாதுன்னு நான் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் மூச்சு விடணும் ஏன் காற்று வரணும்னு கூட கேப்பளோ இதெல்லாம் என்ன கேள்வி ஜன்னலே இல்லாமல் கட்டினா அதுக்கு வீடுன்னா பேர் அது சமாதிடி அம்மா சமாதி காலமெல்லாம் இது ஒரு பேச்சா ஜன்னல் அண்டை உக்காந்துட்டு ஜன்னல் அண்டை உட்காந்துட்டு இருக்கான்னு எனக்கு ஜன்னல் அண்டை தான் சுத்தம் மூச்சு விட முடியறது இந்த வீட்டில் வேற எங்கே போனாலும் மூச்சு முட்டுறது புழுங்குறத உடம்பு தைக்கிறது இந்த வீட்டிலையே ஏன் இந்த லோகத்திலேயே இதை விட சுகமான இடம் கிடையாது இடையம்மா இங்கே தான் என்னம்மா ஜில் ஜில்னு காத்து வர்றது நான் உட்காந்துட்டு இந்த ஜன்னல் கட்டை தான் என்னமோ வழவழன்னு இருக்கு சேப்பு கலர் சிமிட்டி பூசியிருக்கா என்ன தான் வெய்ய நாளாக இருந்தாலும் இது மட்டும் தொட்ட ஜில்லுன்னு இருக்கோம் ஜன்னலுக்கு நேராக தெரியறத ஒரு அரச மரம் எப்போ பார்த்தாலும் அது சலசலன்னு என்னமோ பேசிகின்றே இருக்குது இந்த ஜன்னல் கட்டையில் ஏறி ஜம்முன்னு உட்காந்துண்டு இந்த அரச மரத்தை பார்த்துட்டே இருந்தால் நேரம் போகிறதே காலம் போகிறதே தெரியுது இல்லை அப்படி தான் நான் உட்காந்துட்டுருக்கேன் இன்னைக்கு நேத்திக்கா உட்காந்துட்டு இதில் உட்காந்துண்டா எனக்கு அது ஒரு பாந்தமாக தான் இருக்குது ஜன்னலுக்கு ரெண்டு பக்கமாக இருக்கிற சோத்தில் ஒரு பக்கம் முதுக சாய்ச்சுண்டு இன்னொரு பக்கம் ரெண்டு பாதத்தையும் பதிய வச்சு உதச்சுண்டா விண்ணன்னு எனக்கு ரொம்ப கச்சிதமாக இருக்குது இதை எனக்காகவே கட்டி வச்சிருக்கா இது என்னோட ஜன்னல் நான் இந்த ஜன்னலோட நான் எனக்காக இதை கட்டி வச்சு இதுக்காக என்ன கட்டி வச்சுட்டா யாரும் வைக்கல நானே வச்சுட்டேன் எப்படி சொன்னாதான் என்னம்மா அப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சுண்டு இன்னொரு பக்கம் காலை ஒதைச்சுண்டு உட்காரணுன்னு எவ்வளோ காலம் தெரியுமா தெரியுமாண்ணா அப்போல்லாம் எனக்கு காலே எட்டாது கால் எட்டினா முதுகு சாச்சிக்க முடியாது அப்போல்லாம் ஜன்னல் கட்டையில் ஏறி நின்றுண்டா எனக்கு ஒசரம் சரியாக இருக்கும் எப்படி நிற்கணும் தெரியுமா ரெண்டு கம்பிக்கு நடுவே ஒரு காலை வச்சுக்கணும் வலது காலை வச்சுட்டா வலது கையால் கம்பியை இழுத்து பிடிச்சுண்டுணும் அப்புறம் இந்த பக்கமாக இடது கையையும் இடது காலையும் நீளமாக வீசி வீசி அரை வட்டமாக சுற்றி சுற்றி ஆடணும் ரயில் போகிறதான் வேக வேகமாக போகிறதான் தந்தி கம்பியெல்லாம் ஓடுறதான் அப்புறம் கும்மானம் வரதான் தஞ்சாவூரில் நிற்கிறதா மறுபடியும் போகிறதா திரும்பி இங்கேயே வந்துடுறதான் அடியம்மா இந்த ஜன்னல் கட்டையில் உட்காந்துட்டே நான் எத்தனை பிரயாணம் பண்ணியிருக்கேன் காலையும் கையையும் வீசி வீசி செஞ்ச பிரயாணம் கண்ணையும் மனசையும் விரட்டி விரட்டி செஞ்ச பிரயாணம் ஆடாமல் அசங்காமல் செஞ்ச பிரயாணம் அழுதுண்டே செஞ்ச பிரயாணம் சிரிச்சுண்டே செஞ்ச பிரயாணம் ஆனந்தமான பிரயாணம் பிரயாணத்தோட அலுப்பே இல்லாமல் செஞ்ச பிரயாணம் ஜன்னலுக்கு பொருத்தமாக பொருந்தி உட்காந்துட்டே நான் எவ்வளோ பிரயாணம் போயிருக்கேன் பிரயாணம் போன வாழையும் பார்த்துருக்கேன் எவ்வளோ பேர் போகிறா சும்மா போகிறவா சுமந்துண்டு போகிறவா தனியாக போகிறவா கூட்டமாக போகிறவா ஜோடியாக போகிறவா இந்த ஜன்னல் வழியாக முதல்ல யார் பார்த்துருப்பா முதல்ல என்னத்தை பார்த்துருப்பா யாரோ பார்த்துருப்பா எதையோ பார்த்துருப்பா நான் முதல்ல என்ன பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கிற முதல் நினைவை இந்த ஜன்னல் வழியாக பார்த்தது தான் என்னை பெற்றவளை நான் பார்த்த ஞாபகமே இல்லை உயிரோடு பார்த்த ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கிற முதல் விஷயமே அதுதான் அம்மாவை தூக்கிட்டு போனாலே அதுதான் யாரோ அழுதுண்டு வாசல் வரைக்கும் ஓடி வந்தாலே அவள் அழ அழ அவசர அவசரமாக அம்மாவை தூக்கிண்டு நாலு பேர் ஓடினாளே நான் இந்த ஜன்னல் மேலே நின்றுண்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தேனே அதுக்கப்புறம் அந்த மாதிரி எத்தனையோ பார்த்துருக்கேன் சந்தடி இல்லாமல் தூக்கிண்டு திடு திடுன்னு ஓடுவா சில பேர் தார தப்பிட்ட சங்கெல்லாம் வச்சு திருவி அமக்கலைப்படுத்தின்னு போவாள் சில சமயத்தில் அவள் போனப்புறம் கூட திருவிழா ரொம்ப நாடி ஊது ஊற்றி பணக்கும் அதே மாதிரி கல்யாண ஊர்வலமும் பார்த்துருக்கேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது என்னமோ யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஊர்கோலம் ஜன்னல் ஜன்னல்கிட்ட வரத்துக்கு முன்னே ரொம்ப நாளைக்கு முன்னே திடு திடுன்னு மேளம் கொடுற சத்தம் தூரத்தில் கேட்க ஆரம்பிச்சிடும் அதுவும் கல்யாண மேலே சத்தம்னா அது மட்டும் தனியாக தெரியறது அது வந்து போகிற வரைக்கும் நான் ஜன்னலை விட்டு நகரவே மாட்டேன் அந்த ஜன்னல் வழியாக தெரிகிற தெரு அதோ அந்த அரச மரத்தடி பிள்ளையார் தெரியறத அங்கே ஆரம்பித்து இந்த பக்கம் சிவானந்தம் வீடு வரைக்கும் தான் தெரியும் அதுவும் இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் தலையணென்னா சாய்ச்சி சாய்ச்சி பார்த்தாதான் இந்த அளவுக்கு தெரியும் கல்யாண ஊர்வலம் வரைச்ச அந்த லைட்டு தூக்கிண்டு வர ஒருத்தர் முதல்ல அரச மரத்தடி வருவான் சில பேர் லைட்டு அங்கேயே இறக்கியும் வச்சுருவான் ஆயிரம் தான் எலக்ட்ரிக் லைட் இருக்கட்டும் கல்யாணம்னால் இந்த லைட்டு தான் வேண்டியிருக்கு ஓன்னு பாய்லர் எரியிற மாதிரி நாதசுர சத்தம் பக்கத்தில் கேட்கும் அது இல்லாமல் கல்யாண நாதஸ்வரத்தை கேட்டால் மட்டும் வயத்துக்குள்ளே என்னமோ குழு குழுங்கும் அப்புறம் நிறையா பெட்ரமாக லைட் ஈஸியாக வந்துவிடும் உடம்பெல்லாம் வேர்த்து நனைய நனைய அந்த தௌல்காரனும் நாதஸ்வரக்காரனும் போட்டி போட்டு வாசிப்பாள் எனக்கு ஒத்து ஊதுறவனை பார்த்தா சிரிப்பு சிரிப்பாக வரும் பல்வழிக்கார மாதிரி அவன் வாயில் துணியை வச்சுட்டு நிற்பான் அதுக்கப்புறம் கல்யாண ஊர்கோலத்துக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு கார் அந்த காருக்கும் நீ கல்யாணம் மாலையெல்லாம் போட்டிருக்கான் அந்த காரில் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் வாண்டு படைகள் மட்டும் நிச்சயமாக இருக்கும் சில சமயங்களில் மாப்பிள்ளை மட்டும் தனியாக குழந்தைகள் உண்டு அதாவது பொண்ணு இல்லாமல் ஒருவர் சில சமயத்தில் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியாக வருவாள் பொண்ணு தலையாக குனிஞ்சுன்னு இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம்னு முகத்திலே தெரியும் எல்லா பொண்களும் தலையை குனிஞ்சுண்டு தான் இருக்கும் ஆனால் என்னோட படித்தாளே சுமதி அவளுக்கு என்ன தைரியம் ஊர்வலம் ஜன்னலண்டை வரும்போது என்னை பார்த்து சிரிச்சுட்டு கையாட்டினாளே எனக்கு வெக்கமாக போயிடுத்து எல்லாரும் திரும்பி என்ன வேறு பார்க்குறா அப்போ தான் நானும் பார்த்தேன் எல்லாராத்து இருந்து எல்லாரும் தான் பார்க்குறா ஆமாம் என்னை மட்டும் பெருசாக சொல்கிறாளே கல்யாண ஊர்வலை வந்து அவாளும் தானே வேடிக்கை பார்க்குறா அவளுக்கு கல்யாண ஊர்வலை மட்டும்தான் வேடிக்கை எனக்கு எல்லாமே வேடிக்கை நான் பார்க்க தான் பார்ப்பேன் காலத்துக்கு இது ஒரு வழக்கா இது ஒரு பேச்சா இந்த வீட்லேயே எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்க எவ்வளவோ ஊர்கோலம் புறப்பட்டிருக்க நான் அதையெல்லாம் கூட இந்த ஜன்னல் வழியாக தானே பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆற்றுல நடந்த முதல் கல்யாணம் அப்பாவோட கல்யாணம் ஆனால் அதுக்கு ஏனோ ஊர்கோலம் இல்லை சித்தி அப்போ ரொம்ப அழகாக இருந்தா அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ கண்டால் பயமே இல்லை முத முதல்ல இந்த வாசலில் ஜட்கா வண்டி வந்து நின்றுது அதுலேருந்து சித்தி இறங்கினால அப்போ நான் இந்த ஜன்னல் மேலே ஏறி நின்றுட்டு தான் பார்த்தேன் சித்தி ரொம்ப நின்னாக இருந்தா அப்புறந்தான் போக போக பாவம் சித்தி என்னமோ மோமரி ஆகிட்டாள் அவள் அடிக்கடி அவள் அத்துக்கு போயிடுவா அவள் ஊர் வைத்தீஸ்வரன் கோயில் சில சமயம் அப்பாவும் கூட போவார் ஆனால் அநேகமாக சித்தி மட்டும் தனியாக தான் போவாள் தனியாக தான் வருவா தனியாவா பிரசவத்துக்கு போயிட்டு வரைச்சே பிறந்த குழந்தையும் தூக்கிண்டு துணைக்கு பாட்டியும் அழைச்சிட்டு தான் வருவாள் பாபு பிறந்தப்பவும் நானும் பிறந்தப்பவும் அந்த பாட்டி வந்தாள் அப்புறம் வரல ஒரு தடவை அவள் செத்து போயிட்டான்னு அடித்து புரண்டு அழுதுண்டு சித்தி தான் போயிட்டு வந்தாள் அப்புறமெல்லாம் சித்தி மட்டும் தனியாக போய் குழந்தையை பார்த்துட்டு வந்துடுவா அப்பா நான் மற்ற குழந்தைகள் எல்லோரும் இங்கே தான் இருப்போம் அப்போ தான் சமப்பா நான் குழந்தைங்களையெல்லாம் ஜன்னலில் உட்காத்தி வச்சுட்டு விளையாடின்னு இருப்பேன் குழந்தைகளுக்கெல்லாம் சாதம் ஊட்டுவேன் அப்பா எனக்கு சாதம் போடுவாள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானே சமைக்க ஆரம்பித்தேன் நான் சமைச்சி குழந்தைங்களுக்கு போட்டு அப்பாவுக்கும் போட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன் சித்திக்கு ஒன்றுமே பண்ண முடியாது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவா வந்து கூடத்தில் தூளியை கட்டின்ட்டு படுத்துருவான் கொஞ்சம் எழுந்து கூட மாடை ஒத்தாசை செஞ்சுட்டு வளைய வருவாள் மறுபடியும் தலையை சுற்றுறது வாந்தி வருதுன்னு படுத்துருவான் அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் எட்கா வண்டி கூடத்தில் தூளியை கட்டின்னு படுத்துன்டுவான் நான் எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தப்போ என்னை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டா சித்தி தான் வேணான்ட்டா அப்புறம் நாள் பூரா அடுக்கலை வேலை தான் புகை கறி புழுக்கம் அப்படியம்மா முகத்தை தொடச்சிண்டு ஓடி வந்து சித்த இந்த ஜன்னலண்டா எவ்வளவு சுகமாக இருக்கும் அப்பா அடி அப்படி நிற்கிறச்சான் ஒரு தடவை என்னோட படித்தாளே சுமதி அவள் கல்யாண ஊர்வலம் வந்தது அவளுக்கு என்ன தைரியம் அண்டை வரைச்சே என்னை பார்த்து சிரிச்சுண்டே கையாட்டினாலே எனக்கு வெக்கமாக போயிடுது நிஜமாகவே எனக்கு வெக்கமாக இருந்தது அவமானமாக இருந்தது நான் எட்டாவதோடு நின்றுட்டேன் அப்போ அதுக்கு மேலே படிச்சா பத்தாவது பாஸ் பண்ணினா பாட்டு கற்றுண்டா வீணு கற்றுண்டா கல்யாணமும் பண்ணிண்டா ஊர்கோலம் வரா இப்போ என்னை பார்த்து ஆட்டுறா எனக்கு வெக்கமாக இருக்காதா அவமானமாக இருக்காதா ம் நான் என்ன பண்ண போகிறேன் பாத்திரம் தேய்க்க வேண்டியது தினமும் ஒரு மூட்டை துணி துவைக்க வேண்டியது அடுப்படியில் உட்காந்து நானும் வந்துண்டே எதையாவது வேக வைக்க வேண்டியது வைதீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சித்தி கொண்டு வந்து தந்திருக்காளே அரடஜன் தம்பிகள் அதையெல்லாம் வளர்க்க வேண்டியது இதுக்கு இதுக்கிடையில் ஏதாவது கொஞ்சம் அவகாசம் ஜன்னல் அண்டை வந்து சித்தம் மூச்சு விட வேண்டியது வேறு நான் என்ன செய்ய போகிறேன் சுமதி கையாட்டினாலே அன்னிக்கு சித்தி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தா அப்பாவும் நானும் மாத்திரம் தனியாக இருந்தோம் பசங்களை கூட காணோம் என்னம்மா கண்ணெல்லாம் சவந்திருக்குன்னு அப்பா கேட்டார் வழக்கமாக நான் ஆழும்போது யாராவது பார்த்துட்டா அம்மாவை நினச்சிட்டேன்னு போய் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பேரை தாயில்லா பொண்ணு தானே அதில் எனக்கு ஒரு சௌகரியம் ஆனால் அன்னைக்கு நான் அப்படி சொல்லலை நம்ம அப்பா தானேன்னு கொஞ்சம் தைரியமாக மனசை விட்டு கேட்டேன் அப்பா எனக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்டேன் என்ன தப்பு அதில் எனக்கு இன்றைக்கும் அது ஒரு தப்புன்னு தோணவே இல்லை ஆனால் நான் கேட்டனோ இல்லையோ உடனே அப்பா முகம் மாறிடுது என்னத்தையும் அசிங்கத்தை பார்க்குற மாதிரி முகத்தை சுழிச்சுண்டு என்னை முறைச்சி பார்த்தார் நான் பயந்து நடுங்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அப்பா முகத்தை பார்த்ததே இல்லை செத்து போனப்புறம் கூட பார்க்கல நான் கேட்டனே அதுக்கு பதில் சொன்னாரோ மனுஷர் கோவம் வந்துட்டா போருமா கோவம் இவருக்கு மட்டும்தான் வருமோ எனக்கு வராதோ கேட்டதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல பெருசாக பேசுனா எல்லாரும் நான் அப்படி கேட்டிருக்கப்படாதான் நான் மானம் கேட்டவளாம் எனக்கு கல்யாணம் பித்தான் ஆம்பளை பைத்தியமாக என்னென்னமோ அசிங்கமாக பேசுனா எல்லாரும் கூடி கூடி பேசுனா எல்லாத்துக்கும் இந்த அப்பா தான் காரணம் சித்தி வந்ததும் வராததுமா அவகிட்ட போய் இதை சொல்லி வச்சுருக்கார் எனக்கு வேணும் நன்னா வேணும் நம்ம அப்பா வாச்சேன்னு சொந்தமாக நான் கேட்டேன் பாருங்கோ அதுக்கு இதுவும் வேணும் இந்த மனுஷன் எனக்கா அப்பா சித்திக்கனா அமுடையான் அதுக்கப்புறம் இவர்கிட்ட எனக்கு என்ன பேச்சு இவர் முகத்தை என்ன பார்க்க வேண்டியிருக்க செத்தப்புறமும் நான் பார்க்கல இப்போ நினச்சி பார்த்தா கூட அவர் முகம் ஞாபகம் வர வரமாட்டேங்கிறது அப்படியே மனசை வெறுக்க பண்ணிவிட்டா ம் என்னை கொஞ்சமாவா படுத்தி வச்சிருக்கா அப்படியம்மா பொண்ணா பிறந்ததுக்கு எனக்கு ஒரு ஜென்மத்துக்கு இது போருமே போருமே நான் ஜன்னலண்டை நின்றுண்டு யாரையோ பார்க்குறேனா குளத்தங்கிற அரச மரத்தடி மேடையில் யாரோ வந்து உட்காந்துக்கிறானா அவனை பார்க்குறதுக்கு தான் நான் போய் போய் நிற்கிறேனா அங்கே யாரும் இல்லை அரச மரத்தடியில் தும்பிக்கையும் தொந்தியுமா ஒரு பிள்ளையார் தான் உட்காந்துருக்கார் பிள்ளையாரை பார்த்துட்டு தான் நானும் உட்காந்துருக்கேன் பிள்ளையார் மாதிரி அவர் தெய்வ பிள்ளையார் நான் மனுஷ பிள்ளையார் அவர் ஆம்பளை பிள்ளையார் நான் பொம்பளை பிள்ளையார் அப்புறம் அங்கே சில சமயத்தில் நாய்கள் மேஞ்சுன்னு நிற்கும் சண்டை போட்டுன்னு நிற்கும் விரட்டுண்டு திரியும் சரசமாடிண்டு விளையாடும் குறைக்கும் அழுவோம் மனுஷா மாதிரி படுத்துட்டு தூங்குவோம் முன்ன ஒரு நான் அந்த அரச மரத்தடி மேடையில் அதோ ஒரு மூலை மாதிரி இருக்க அங்கே குட்டி போட்டு வச்சுருந்தது இதையெல்லாம் பார்த்துட்டு நான் உட்காந்துட்டுருக்கேன் நேக்கி இதெல்லாம் பிடிக்கிறது பார்க்குறேன் யாருக்கு என்னவா நான் ஜன்னலண்டை உட்காந்துருக்கிறச்ச எனக்கு தெரியாமல் பூனை மாதிரி அடி மேலே அடி வச்சு வந்து என் முதுகு மேலே எக்கிண்டு பாப்பா சித்தி தெருவில் யாராவது போனால் அவனுக்காகத்தான் நான் அங்கே வந்து நிற்கிறேன்னு நினச்சிக்குவான் அரச எவனாவது ஒரு சோம்பேறி உட்காந்துன்னு பீடி குடிச்சுன்ட்ருப்பான் அவனை பார்த்து தான் நான் மயங்கி போகிறேன்னு இவன் நினச்சிக்குவா யாராவது இருந்தால் அவனை பார்க்குறேனா யாருமே இல்லைன்னா யாருக்காகவோ காத்துன்ட்ருக்கணாம் அப்படியெல்லாம் பேசிக்குவா எனக்கு என்ன போச்சு யார் வேணுனாலும் எதை வேணுனாலும் நினச்சிட்டு போட்டுமே அவாவா புத்தி அவாவா நினப்பு அவாவா குணம் யாரோ என்னை பார்க்குறாளாம் பார்க்கட்டுமே பார்த்தா என்னவா ஜன்னலும் பார்க்குறதுக்கு தானே இருக்கே ஜன்னலுங்கிறது உள்ளே இருக்கிறவா வெளியில் பார்க்குறதுக்கு தான் வெளியே இருக்கவா உள்ள பார்த்தா அதுக்கு நான் என்ன செய்யறது நினைக்கிறது சரியாக இருந்தால் பார்க்குறதுல ஒன்றும் தப்பே இல்லை போக போக எனக்கு மனசில் பட்டுது யாரையோ நான் தேடிண்டு தான் இருக்கேனா யார் இது தேடினா தப்பா நான் தேடவே இல்லையே சும்மா ஒரு பிளச்சி கேட்குறேன் தேடினாக்கா தப்பா நான் யாரை தேடுறேன் நான் யாரை தேடுறேனோ அவனே வந்துட்டா ஜன்னல் வழியாக நான் அவனோட ஓடி போக முடியும் இவாளாம் நினைக்கிறாளே நானும் விளையாட்டாக ஒரு நாளைக்கு தேடி பார்த்தேன் எனக்கு ஒருத்தருமே தென்படல பாவம் ஒவ்வொருத்தரும் அவாவா பாட்டுக்கு என்னவோ போகிறா வரா நிற்கிறா பேசுகிறா என்ன ஒருத்தரும் பார்க்கல இவா தான் தெருவில் போறவன் வரவன் எல்லாரையும் என்னோட முடிச்சு போட்டுக்கிறா சி எவ்வளோ அசிங்கமாக நினைக்கிறா இந்த சித்தி ஒரு நாள் என்னை என்னமோ அசிங்கமாக கேட்டா எனக்கு கோபம் வந்துடுது உனக்கு புத்தி அப்படி தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஓடுற வைத்தீஸ்வரன் கோயிலுக்குன்னு என்னமோ நான் கேட்டுவிட்டேன் பின்னண்ண இவன் மட்டும் என்ன கேட்கலாமோ நான் தான் நிஜத்தை சொல்கிறனே எனக்கு மற்ற இடத்துலலாம் மூச்சு முட்டுறது இங்கே வந்து நின்று சித்த மூச்சு விட முடியறதுன்னு நான் தான் வெளியே போக முடியாத வெளில போகிறவாளியாவது பார்க்கப்படாதா ஐயோ அதை நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது ஒரு நாள் என் கழுத்தை பிடிச்சி அமைக்கின மாதிரி ஒரு பானையில் போட்டு என்னை திணித்து அடைச்ச மாதிரி என்னை படுக்க வச்சு என் மேலே ஒரு பாறாங்கல்ல வச்சு அழுத்தின மாதிரி இந்த ஜன்னலை மூடிட்டா நீக்கு கண்ணே குருவாயிடுது அதை விட அவள் என்னை கொன்று இருக்கலாம் அலறி மோதி அடிச்சுட்டு அழுதுருக்கேன் பாருங்கோ இன்னும் கொஞ்சம் நாள் ஜன்னலை திறக்காமல் இருந்திருந்தா நான் நெஞ்சு வெடித்து செத்து போயிருப்பேன் அப்பா திறந்துட்டா அன்னைக்கு இந்த ஜன்னல் கட்டையில் ஏறி உட்கார்ந்தவ தான் நான் ஏன் இறங்குறேன் நான் அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் மூடிடுவாளே ஜன்னலில் திறந்து விட்டுட்டா அத்தோட போச்சா தின்ன நிறைய ஒரே வாண்டு படைகள் எனக்கு ஒன்றும் புரியலை என்னதுக்கு எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்க்குறா நானும் பொறுத்து பொறுத்து பார்த்து என்னால் தாங்க முடியாமல் ஒரு நாள் விரட்டினேன் அடிக்கலை வையலை என்னை ஏண்டா அப்படி எல்லாருமா படுத்துறாள்னு அழுதேன் அதை பார்த்து எல்லாரும் ஓன்னு சிரிக்கிறா அப்பா வந்தார் நான் அவர் முகத்தை பார்க்கல ஆனால் எங்கேயோ பார்த்துண்டு அப்பான்னு அழுதேன் அவரையும் எங்கேயோ பார்த்துண்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாருன்னு புரிஞ்சுது அப்பா நான் தெரியாமல் கேட்டுட்டேன் எனக்கு கல்யாணமே வேணாம் இந்த ஜன்னலாண்டே நான் உட்காந்துட்டுருக்கேன் அது போரும்னு சொன்னேன் ஜன்னலை மட்டும் மூட வேணாம்னு சொல்லுங்கன்னு கெஞ்சினேன் இனிமேல் நான் கல்யாணம் வேணும்னு கேட்கவே மாட்டேன் ஏதோ எல்லார் மாதிரியும் இருக்கணுங்கிற ஆசையில் எனக்கு தான் அம்மா கிடையாது அப்பாட்ட கேட்டால் தப்பு இல்லைன்னு கேட்டுட்டேன் அதுக்காக என்னை இப்படி படுத்தி வைக்கிறாலே ஜன்னலை மூட வேணாம்னு சொல்லுங்கன்னு அழுதேன் உனக்கு ஜன்னல் தானே வேணும் ஜன்னலே கட்டின் அழுன்னு அப்பா சொன்னப்போ எனக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்தது அப்புறம் ஒரு நாள் வாடி என்னோட வைதீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு வாசலில் வண்டியை கொண்டு வந்து வச்சுட்டு அப்பாவும் சுற்றியும் என்னை வேண்டி வேண்டி உருகி உருகி அழைச்சா நானாக போவேன் முடியாதுன்னுட்டேன் ஜன்னல் கம்பியை இறுக்கமாக பிடிச்சிட்டு வரவே மாட்டேன்னுட்டேன் எனக்கு வைதீஸ்வரன் கோயிலும் வேணாம் இன்னொன்றும் வேணாம் எனக்கு என்னோடய ஜன்னல் போகிறோம் இருந்தே நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் என்னை செத்த நிம்மதியாக மூச்சு விட விட்டுட்டு நீங்களெலாம் எங்கே வேணுனாலும் போங்கோன்னு இருந்துட்டேன் எனக்கு இந்த ஜன்னலே போகிறோம் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னை சுற்றி ஒரே ஜன்னல் பெரிய பெரிய ஜன்னல் சுவரே இல்லாமல் ஜன்னல் ஐயோ இது கூண்டுண்ணா தெய்வமே நேக்கு கூண்டு வேண்டாம புலியா சிங்கமா என்ன எதுக்கு கூண்டில் போட்டேள் எப்படி போட்டேள் ஏன் போட்டேள் எப்போ போட்டு அடைச்சேள் நான் என்னடி பண்ணேன் அடியம்மா வெறும் ஜன்னல் மட்டும் தான் இருந்தது அரச மரத்தை காணோம் அதுக்கு பின்னால் இருக்கிற குளத்தை காணோம் சிவானந்தம் வீட்டை காணோம் கல்யாணமும் இல்லை சாஃபும் இல்லை வெறும் ஜன்னல் அதுவும் நம்மத்து ஜன்னல் மாதிரி அழகாக சின்னதாக இல்லை ஜன்னல் கட்டை இல்லை ஒரு பக்கம் சாஞ்சுண்டு இன்னொரு பக்கம் காலை உதைச்சுண்டு ம் ஒன்றும் முடியாது அப்படி ஒரு இடமா அப்படி கூட ஒரு இடம் இருக்குமா கூண்டு மாதிரி கொகை மாதிரி ஜெயில் மாதிரி ஒருவேளை அது பொய்யோ கனவு கண்டிருப்பனோ எனக்கு ஒன்றும் தெளிவாக சொல்ல தெரியல விடுங்கோ தான் ஜன்னல் அண்டையாக மறுபடியும் இங்கேயே வந்துட்டேனே ஒரு சமயம் உள்ள ஜன்னல் வழியாக ஒரு யானை வந்துட்டுது சுவாமி ஊர்வலம் போறச்ச அந்த யானையை நான் பார்த்துருக்கேன் அதே யானை அடியம்மா எவ்வளோ பெரிய யானை எவ்வளோ நைஸாக முதல்ல தும்பிக்கையை நீட்டி ஏந்தி என்னை கூப்பிடுற மாதிரி வந்து நின்றுது அசைஞ்சு அசைஞ்சு ரெண்டு கம்பிக்கு நடுவில் தும்பிக்கையை விட்டு என் கன்னத்தில் சில்லுன்னு தொட்டப்போ நன்னாகவும் இருந்தது பயமாகவும் இருந்தது ஜன்னல் கட்டையில் உட்காந்துருந்தேன்னா இறங்கி வந்து அரை நடுவில் நின்றுண்டேன் அந்த யானை நீளமாக தும்பிக்க முழுசையும் அரைக்குள்ளே நீட்டின்ண்டு என்னை பிடிக்கிறதுக்கு தொழாவிருது அப்புறம் அப்படியம்மா இந்த அதிசயத்தை பாருங்களேன் பார்க்குற வரைக்கும் தான் அதிசயம் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு அந்த யானையோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டையாகி ஒரு கருப்பு துணி மாதிரி யானை உருவத்துக்கு ஒரு படுதாவில் கத்திரிச்சு பெருசாக தொங்க விட்டால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆடி ஆடி ஜன்னல் கம்பிக்கு நடுவில் நுழைஞ்சு முழுக்க உள்ளே வந்துடுத நடுவறையில் கூரையில் முதுகடிக்கிற மாதிரி மறுபடியும் முன்ன மாதிரியே யானை அனுக்குறத தும்பிக்கையால் ஜில்லுன்னு என்னை தொடமா என்ன சுகமாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பயமாகவே இல்லை கொஞ்சம் கூட பயமே இல்லை திடீர்னு சித்தி வந்துட்டாலாம் என்ன பண்ணுறதுன்னு நினச்ச உடனே தான் பயம் வந்துடுது போ போன்னு நான் யானை வரட்டுறேன் அது என் கழுத்தை தும்பிக்கையால் வளைச்சு பிடிச்சிண்டு என்னையும் வா வான்னு இழுக்கிறது ஐயோ எவனோடயே ஓடிட்டாள்னு வருமே நினைக்கிறச்சே வயத்தில் பகீருங்கிறது சனீனே ஏன் வந்த என்ன எங்கே இருக்கிறேன்னு அந்த யானையோட நெத்தியில் ரெண்டு கையாலையும் குத்துறேன் யானை என்னை தும்பிக்கையால் வளைச்சு தூக்கிண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்த மாதிரியே பின்னம்பக்கத்தில் துணி மாதிரி அலாலையாக மிதந்துண்டு ஜன்னல் கம்பிக்குள்ளே நுழைஞ்சு போயின்ண்டே இருக்கு நான் ஜன்னல் அண்டை வந்ததும் ஜன்னல் பக்கத்தில் நன்னா முதுகை சாய்ச்சிண்டு ரெண்டு பாதத்தையும் எதிர் சோகத்தில் உதச்சுண்டு குறுக்கா நாதாங்கி போட்டால் மாதிரி உட்காந்துட்டேன் யானை நுழைஞ்ச மாதிரி நான் நுழைய முடியுமா பாவம் அந்த யானை வெளியில் நின்றுட்டு பரிதாபமாக பார்த்துது என்ன பண்ணுறத நானும் தான் அப்படி பார்த்துட்டுருக்கேன் எவ்வளோ பேர் அப்படி தான் பார்க்குறா அதுக்கு நான் தான் என்ன பண்ணுறது அவாதான் என்ன பண்ணுறது பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான் அப்படியே என்னை பார்த்துட்டு அந்த யானை பின்னம்பக்கமாகவே நடந்து போய் அரச மரத்தடியில் பிள்ளையாராக மாறிடுது அதிசயமாக இருக்குல்ல எனக்கு இது சர்வசாதாரணமாக இருக்கு ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறது ஆனால் மட்டுந்தான் வரும் நான் போகிறதில்ல முடியுமா என்ன இப்போல்லாம் எனக்கு அண்டே சாப்பாடு வந்துட்றது எங்கள் பாபுவோட ஆம்படியா இருக்கால குஞ்சு தங்கம்னா தங்கம் எனக்கு அப்படி சிச்ர செய்கிறா போங்கோ நல்லா இருக்கணும் நானும் அவன் பொண்டாட்டியும் நெய்வேலியில் இருக்கா பாபு எங்கே இருக்கானோ அங்கே தான் நானும் இருப்பேன் அவனும் என்னை விடமாட்டான் இப்போ சித்தி இல்லை அவள் செத்து போய் ரொம்ப நாளாச்சு புதுசு புதுசாக பிறக்கிறாள் அந்த மாதிரி மனுஷா பழுசு பழுசாக செத்தும் போகிறா நான் மாத்திரம் எப்போவும் ஜன்னல் அண்டியாக உட்காந்துருப்பேன் உட்காந்துட்டே இருப்பேன் இந்த வீடெல்லாம் இடிஞ்சு போனாலும் இந்த ஜன்னல் மாத்திரம் இருக்கும் நான் இதில் சாஞ்சுண்டு காலை உதச்சுட்டு பார்த்துட்டே இருப்பேன் லோகத்தை ஜன்னலால் பார்த்தா பிரயாணம் போகிற மாதிரி நான் இருக்கு இந்த பிரயாணம் நான் இருக்க இந்த வீடு ஒரு ரயில் மாதிரி ஓடிண்டே இருக்கே பெட்டி மாதிரி இந்த அரை ஜன்னலில் உட்காந்துட்டு பார்த்துட்டே நான் பிரயாணம் போகிறேன் எல்லாம் ஓடுறது மனுஷா மரம் வீடு பிள்ளையார் தெரு நாய் சொந்தக்கார மனுஷா அந்நிய மனுஷா செத்தவா பிறந்தவா எல்லோரும் ஓடுறா ரயிலில் போகிறச்சே நாம் ஓடின்னு இருக்கோம் ஆனாக்கா தந்தி கம்பியும் மரமும் ஓடுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி தான் இங்கே நான் உட்காண்டிருந்தாலும் ஜன்னலுக்கு வெளியே எல்லாரும் ஓடுறதுனால நானே ஓடின்னு மாதிரி இருக்குது யாராவது ஒருத்தர் ஓடினா சரிதான் நாமே ஓடினா தானா இப்போ யாரும் என்னை பார்த்து சிரிக்கிறது இல்லை என்ன வேடிக்கை பார்க்கறதில்ல ஆனாலும் எனக்கு சில சமயத்தில் அவள் சிரிக்கிற மாதிரியே இருக்கு என்னை பற்றி அவள் ஜன்னலிட்ட உட்காண்ட்ருக்கா உட்காண்டிருக்கான்னு சொல்லின்னு இருக்க மாதிரியே இருக்கு யார் சொன்னால் எனக்கு என்ன இங்கே குஞ்சு அப்படிலாம் சொல்லவே மாட்டாள் அவள் தங்கம்னா தங்கம் குஞ்சு அதான் பாபுவோட ஆம்டையா குழந்தைகளை கொண்டு வந்து என்கிட்ட தான் விட்டுட்டு அடுக்கலை காரியங்களை பார்ப்பா இப்போல்லாம் நான் ஒரு வேலையும் செய்கிறதில்ல என்னை வேலை செய்ய விடவே மாட்டா குஞ்சு நான் குழந்தைகளை வச்சுட்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை காட்டின்ட்டுருக்கேன் இல்லை வேடிக்கை பார்த்துட்டுருக்கேன் ஜன்னலுக்கு அண்ணன் தெரியுறது எல்லாமே வேடிக்கையாக தான் இருக்கு பாட்டி ஜன்னல் அண்ட உட்காந்தண்டி என்ன பார்க்குற அடியம்மா இது என்ன வேடிக்கை பாட்டி அம்மேனா யார் இத நீ நான் தான் சரோவோட பொண்ணு ஊர்லேருந்து நேற்று வந்தேன் என்ன ஒக்கனையாக பேசுறது பாருங்க சரோவுக்கு பொண்ணா இவ்வளோ பெரியவளா சரோ வந்து பாபுவோட பொண்ணு அப்போ நீ குஞ்சுவோட பேத்தியா அடியம்மா ஜன்னலுக்கு இந்த பக்கம் இவ்வளோ வேடிக்கையாக நடந்திருக்கேன் நான் கவனிக்கவே இல்லையா கொஞ்சோ அடியம்மா இங்கே வாயேன் இந்த வேடிக்கை சேர்த்த வந்து பாறேன் நான் பாட்டியம்மே பாட்டி உன் பேத்தி சொல்றாடியே கொஞ்சோ கொஞ்சோ நீங்கள் இதுவரை கேட்டது நான் ஜன்னல் அருகே உட்கார்ந்திருக்கிறேன் கதை ஜெயகாந்தன் குரல் சகி